வெல்கம் டு கதையுடன் நான். என் பேரு கணேஷ். நான் உங்களுக்கு பல விதமான கதைகளை சொல்ல போறேன். திருக்குறள் கதைகள், த்ரில்லர், ராஜா கதைகள், அதுக்கப்புறம் இலக்கிய கதைகள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருக்குறள் விளக்க கதையை சொல்ல போறேன். ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்களாம். அந்த பையன் பேர் விஜய், அப்புறம் அந்த பொண்ணு பேர் தமனா. அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் சூர்யான்னு ஒரு பையன் இருந்தானான். இவங்க மூணு பேரை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஒரே பஸ்ஸில் தான் திரும்ப போயிட்டு வந்தாங்க. அன்னைக்கு தமனாக்கு பர்த்டே. விஜய் எவ்வளவோ சொல்லி பார்த்தானா, ஆனால் அவங்க அம்மா கேட்காம அவளுக்கு தங்கச்சேன் போட்டு அனுப்பிச்சிட்டாங்களாம். ஸ்கூல்லேருந்து திரும்ப வரும்போது ஒரு திருடன் அவங்கிட்ட இருந்து தங்கச்சேனை திருடி போயிட்டானாம். அவங்க அழுதுகிட்டே வந்து வீட்டுக்கு வந்து சொன்னாங்களாம். அந்த நேரத்தில் விஜயோட அப்பாவும் அங்கே இருந்தாராம். அவர் கேட்டாராம், ஏன்பா விஜய், நீ அந்த திருடனோட வண்டியில் வண்டி நம்பர்லாம் பார்த்தியாப்பான்னு கேட்டாராம். அதுக்கு விஜய், இல்லைப்பா, நான் தங்கச்சி எழுதுறதை பார்த்துட்டு அவளை சமாதானப்படுத்த வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னானான். அப்போ அவங்க வீட்டுக்கு வந்த சூர்யா, அங்கிள், நான் அந்த திருடன் ஓட்டிருந்த பைக்கு, அதுக்கப்புறம் அந்த பைக்கோட நம்பர், அவன் போட்டிருந்த ஹெல்மெட் எல்லாம் பார்த்தேன் அங்கிள் அப்படின்னு அந்த திருடனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவனால முடிஞ்ச அளவு கொடுத்தானான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஜயோட அப்பா டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாராம். கொஞ்ச நாள்லயே திருடனை பிடிச்சி அந்த செயினை அவங்க கிட்ட போலீஸ் கொடுத்துட்டாங்களாம். விஜயோட அப்பா சூர்யாவை ரொம்ப பாராட்டினாரா, நன்றியா சொன்னாராம். இதுதாங்க சொல்றது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதின்னும் ஞானத்தில் மான பெரிது. சூர்யா ஜஸ்ட் அந்த பைக்கோட நம்பரெல்லாம் நோட் பண்ணனால இப்போ அவங்க தங்கச்சேன் அவங்களுக்கே கிடைச்சிடுச்சுல. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு ராஜாவை பற்றி பார்க்கலாம். ராஜா கதைங்கனாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரி. பாரி வள்ளல்னாலே நம்மளுக்கு அவரோட வள்ளல் தன்மை தான் ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் அவர் மிகப்பெரிய வீரர். மூவேந்தர்களும் ஒன்றா வந்தாலும் விரட்டி அடித்தவர். அவரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.